கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற. சபரிமலை மற்றும் அயோத்தி மற்றும் நீதித்துறை தொடர்பான ஒரு சில கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதற்காக வந்துள்ளேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும், நம்ம எல்லாருமே நிறைய வருடங்களாக தமிழ் படங்கள், தமிழ் சினிமா படங்கள் பார்த்தோம். இந்த தமிழ் சினிமா படங்கள்ல ஒரு பயங்கரமான வில்லன் ஒருத்தர் இருப்பாரு, அந்த வில்லன் நிறைய கொடூர செயல்களை புரிவாரு, கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே செய்வாரு. அவருக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, அந்த மனைவி வந்து ரொம்ப அன்பா அமைதியா பட்டு செலவு கொடுத்துட்டு கோயிலுக்கு போவாங்க, கையில ஒரு பூக்கூட எடுத்துட்டு போவாங்க. அந்த அம்மா வந்து கணவனுக்காக ரொம்ப கவலைப்படுவாங்க, ஆடுவாங்க, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். நம்முடைய இந்திய நீதித்துறை வந்து எப்பவுமே இந்த தமிழ் சினிமால இந்த பூக்கூடையை தூக்கிட்டு போற பொண்ணா தான் இருந்திருக்கு இதுவரைக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தான் திடீர்னு தூக்கத்துல எழுந்திரிச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க, அதுக்கு ஜுடிஷியல் லாட்டரின்னு பேர். லாட்டரி என்னைக்கோ ஒரு நாள் தான் ராமயாசாரிக்கு 1 கோடி ரூபாய் அடிக்கும், என்னைக்குமே அடிக்காது. இந்த என்னைக்கோ அடிக்கிற ஒரு ஜுடிஷியல் லாட்டரி இந்த சபரிமலை வழக்குலையும் அடிச்சிருக்கின்ற உண்மை. இது ஜுடிஷியல் லாட்டரி என்ற வார்த்தையை நான் சொல்லுங்க, இந்த அரங்கு நீதிபதி கிருஷ்ணயர் அவர்களுக்கு உரித்தான அரங்காக சொல்லப்படுது. பக்கத்தில் உள்ள அரங்கு நீதிபதி பகவதிக்கு. இந்த ஜுடிஷியல் லாட்டரி என்ற சொற்றொடர் முதல் முதல பயன்படுத்துறது நீதிபதி பகவதிக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த வழக்கையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எப்பெல்லாம் வந்து ரொம்ப இக்கட்டான சூழல் வருதோ அப்பெல்லாம் நீதித்துறை வந்து நம்மளை கைவிட்டுரும். எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அடிப்படை உரிமையை நீதிமன்றங்கள் காப்பாற்றணுமா வேண்டாமா, இல்ல அடிப்படை உரிமைகளை ரத்து செய்வது அரசியலமைப்பு சட்டப்படி தவறா சரியா அப்படின்னு வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று வழக்கு என்று சொல்லக்கூடிய ஏடிஎம் ஜபல்பூர் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்து கொள்ளலாம், அரசு நினைத்தால் அடிப்படை உரிமையை ரத்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஜனதா அரசாங்கம் வந்து அதை ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக அடிப்படை உரிமைகளை ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய வழக்குகள் தடா சட்டத்தில் போலீஸ்ல குற்ற ஒப்புதல் கொடுத்தா அது செல்லும் என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்ட திருத்தம் 1992 கர்த்தார் சிங் வழக்கில் போலீஸ்காரர்கிட்ட குற்ற ஒப்புதல் கொடுத்தா அது செல்லும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தில் 5 நீதிபதிகள், 2 நீதிபதிகளை தவிர 3 நீதிபதிகள் சேர்ந்து சகாய் கேராமசாமி என்று 2 நீதிபதிகள் மட்டும் அதுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாங்க. நீதிபதி ரத்னமயில் பாண்டியன் அவர்களுடைய அமர்வு தடா சட்டம் செல்லும் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தது. இதுதான் நம்ம நிலைமை. இப்ப இந்த சபரிமலை வழக்கு ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது நம்ம முன்னாடி. ஏன்னா சபரிமலை வழக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம என்னவோ ஏற்கனவே சொன்ன மாதிரியாய் ரொம்ப சிக்கலான வழக்குகள்ல நீதிபதிகள் வந்து எப்படியாவது நழுவிடுவாங்க. ரஃபேல் வழக்குல தோற்ற வழக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும். 2G வழக்கில் ஏலம் மூலமாகத்தான் அந்த அலைவரிசை அலைக்கட்டையை வந்து விற்கணும் அப்படின்னு சொன்னாங்க, ஏன்னா லாபம் கிடைக்கும் அரசாங்கத்துக்கு. அதே மாதிரி இது ஏலம் மூலமாக பண்ணாதான் வெளிப்படைத்தன்மை இருக்கும்னு சொன்னாங்க. ரஃபேலில் அதே மாதிரியாக இங்கே உள்ள எந்தவித அனுபவமும் இல்லாத தனியார் துறையை எதற்காக இந்த ரஃபேல் டீல்ல சேர்த்தாங்க, எதனால இந்த 40,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதுன்றதுக்கு விளக்கமே இல்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கில் தோற்ற வழக்கு இல்லை, நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது தான். நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம நினச்சிப்போம்
அரசு வந்து நிறம் மாறும், அரசு காவி நலத்துல இருக்கும்போது நீதிபதிகளும் காவி நலத்துல மாறிடுவாங்க அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அப்படி இல்லை. நீங்க முன்னாடி சயாம் ரிட்டையர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சயாம் ரிட்டையர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெட்ட குழந்தையில ஒரு குழந்தை சிரிச்சா அடுத்த குழந்தையும் சிரிக்கும், ஒரு குழந்தை அழுதா அடுத்த குழந்தையும் அழும். நீதித்துறையும் அரசும் இந்த சயாம் ரிட்டையர்கள் மாதிரி தான். நீதி அரசு வந்து அழுதா நீதித்துறையும் அழும், அரசு சிரிச்சா நீதித்துறையும் சிரிக்கும். அரசு வந்து அஃபேர்ல நீ தலையிடாத அப்படின்னு சொன்னா நீதித்துறை தலையிடாது. இதுதான் நடக்கும். இதனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லை. சரி, இதையும் மீறி ஒரு லாட்டரி ஒண்ணு அடிச்சிருக்கு, இதை என்ன மாதிரியாக நாம் எதிர்கொள்ள வேண்டும், என்ன அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சபரிமலை தீர்ப்புல இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்குல ஒரு நீதிபதி, நீதிபதி இந்து மல்கோத்ரா பெண்ணான நீதிபதி, அவங்க இந்து மல்கோத்ரா மட்டும், அந்த நீதிபதி மட்டும் பெண்கள் சபரிமலைக்குள்ள அனுமதிக்கப்பட தேவையில்லைன்னு தீர்ப்பு சொல்றாங்க. அவங்க என்ன காரணத்துக்காக சொல்றாங்கன்றத நம்ம கடைசியில பார்க்கலாம். நான்கு நீதிபதிகள் பெண்களை அனுமதிக்கப்பட வேண்டும், நீதிபதிகள் நான்கு நீதிபதிகள் சொல்றாங்க. இந்த நான்கு நீதிபதிகளும் ரொம்ப முக்கியமான நீதிபதிகள். யாரெல்லாம்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தலைமை நீதிபதியாக இருந்த முன்னாடி இருந்த தீபக் மிஸ்ரா அவர்கள், ரெண்டாவதாக நாரிமன் என்று சொல்லக்கூடிய மிக ஒரு பெரிய ஒரு சிறந்த வழக்கறிஞர், இந்தியாவில மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் எண் ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞருடைய மகன் ஆர் எஃப் நாரிமன் என்று சொல்லக்கூடிய, நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் எஃப் நாரிமன். மூணாவதாக சந்திரசூட் நீதிபதி, சந்திரசூட் தான் நம்ம வாஞ்சிநாதன் குறிப்பிட்ட அவர், அவரு ஒரு அவருடைய அப்பாவும் ஒரு தலைமை நீதிபதியாக மிக நெடுங்காலம் உச்ச நீதிமன்றத்தில் இருந்தவர். அடுத்து நீதிபதி கன்வீல்கர், ரொம்ப இளம் நீதிபதிகள்ல அவரும் ஒருத்தர். இந்த நான்கு நீதிபதிகளும் ரொம்ப முக்கியமான நீதிபதிகள். ஐந்தாவது நீதிபதி இந்து மல்கோத்ரவும் ரொம்ப முக்கியமான நீதிபதி. ஏன்னா இவங்க தான் அந்த 377 குற்றமாகாது, அந்த இயற்கைக்கு முரணான பாலியல் உறவு அல்லது இந்த லெஸ்பியன் கே பைசெக்சுவல் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் கியூ இந்த எல்லா கம்யூனிட்டிஸும் உள்ள அவர்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுத்தது இந்த ஐந்து நீதிபதிகள் தான், 377 பிரிவு. அதே மாதிரி 497 அடல்ட்ரிலா புறன்மனை கவர்தல் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்திலையும் பெண்கள் வந்து ஆண்களுடைய சொத்து இல்லை என்று தீர்ப்பளித்தது இந்த ஐந்து நீதிபதிகள் தான். அந்த மற்ற இரண்டு தீர்ப்புகள்லையும் இந்த ஐந்து நீதிபதிகளும் ஒருமித்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் ஒரு நீதிபதி பெண் நீதிபதி மட்டும் வித்தியாசமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆண் நாலு ஆண் நீதிபதிகளும் சொல்றாங்க இது பெண்கள் வந்து சபரிமலைக்கு அனுமதிக்கப்படலான்னு சொல்றாங்க. முதல்ல ஐயப்பன் வரலாறு சொல்றாங்க. ஐயப்பன் வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பந்தாளு மகாராஜா இருக்காரு, ஒரு வேட்டைக்கு போகும்போது ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பார்த்துட்டு வர்றாரு, அவர் வீட்டுக்கு கொண்டு வர்றாரு, வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வளர்க்குறாரு, மணிகண்டன் பேர் பேரிட்டு வளர்க்குறாரு. வளர்க்கும் போது அவருடைய அவருக்கும் குழந்தை பிறக்குது. இந்த மணிகண்டனுக்கு எங்கே முடிச்சுட்டுருவாங்களோன்னு பயந்து அப்புறம் அந்த பந்தாளு மகாராஜாவுடைய மனைவி வந்து புலிப்பால் கொண்டு வர சொல்றாங்க. இவரு அங்கே போய் காட்டுக்குள்ள போய் புலிப்பாலத்தில் புலியவே கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்புறம் இவர் கடவுளுடைய அம்சம் வந்து தெரிஞ்ச உடனே அந்த ராஜா வந்து உணர்றாரு, ராணியும் உணர்றாங்க. அப்புறம் ராஜாவை அவரு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஐயப்பன் பிறந்தது வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் அவர் பிறக்கிறதா அந்த கதை செல்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், 1902 தான் அந்த ஐயப்பன் கோயில்ல பார்ப்பன பூசாரிகள் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1902 முன்பாக வரையிலும் ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய கடவுள் ஒரு ஹண்டிங் டெய்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்டை கடவுளாக தான் இருந்திருக்காங்க. அந்த வேட்டை கடவுளுக்கு பூஜை செய்தது அங்குள்ள மலை அறையர் என்று
சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலையும் 36 பழங்குடிகள் பட்டியலில் அந்த மலையரையர் ஒரு சமூகமாக இருக்கிறது. கேரளாலையும் அந்த மலையரையர் சமுதாயம் தொல்குடிகள் அல்லது பழங்குடிகள் பட்டியலில் இருக்கு. இந்த மலையரையர் சமூகத்தில் உள்ள பூசாரி தான் 1902 வரைக்கும் அங்கே பூஜை செஞ்சிருக்கிறார். இது நான் சொல்லலை, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச காஸ்டன் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்ற புக்கில் அவர் எட்கர் தர்சன் என்ன சொன்னார்னா, ஐயப்ப சபரிமலை ஐயப்பன் ஹண்டிங் டெய்டி அண்ட் இட் இஸ் எ சீஃப் ஸ்ரைன் இஸ் இன் சபரிமலா, எ ஹில் அமாங் தி டிராவலர் காட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு வேட்டை கடவுள்னு சொல்றாரு. அது தொடர்ச்சியாக அவர் இன்னும் நிறைய சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாட்டு சாராயம் குடிச்சுட்டு அங்க மாமிசம் மது எல்லாத்தையும் அந்த ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த வேட்டை கடவுளுக்கு படைத்து அந்த பூஜை நடக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வரலாறு கொஞ்சம் ஆரம்பத்திலே கொஞ்சம் அது சிக்கலான வரலாறாக தான் இருக்கு. அது இப்போ சொல்லப்படுற வரலாறு உண்மையிலேயே ஒரு 100 வருடத்துக்கு முன்பாக இருந்த வரலாறு அங்கே மாறுது. இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா தொடக்க காலத்திலிருந்து இந்த வரலாற்றை திரித்தல் வந்து ரொம்ப எளிதான விஷயமாகத்தான் இந்தியாவில் இருந்து வருகிறது. அதுக்கு அடுத்து இந்த நீதிபதிகள் தொடர்ச்சியாக சொல்லும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி அந்த உறுப்பு 21 உறுப்பு 14 என்று சொல்லக்கூடியவை 14 சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. உறுப்பு 21 ஒரு கண்ணியத்தோட வாழும் உரிமையை குறிப்பிடுது. அது வாழும் உரிமையை குறிப்பிடுது. வாழும் உரிமையில கண்ணியத்தோட வாழும், ரைட் டு டிக்னிட்டி என்று சொல்லக்கூடிய உரிமை இருக்கு. இந்த உறுப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிற உரிமைகள் எல்லாத்துக்கு பிறகுதான் மத உரிமைகள் வருகிறது. அதன் காரணமாக நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிடும் போது, ஒன்று, இந்த அடிப்படை உரிமைகள் தான் முதன்மையானவை, பெண்களை பாலியல் ரீதியாக பாலின பாகுபாடு செய்யக்கூடாது, அவர்களுடைய உடல் கூறுகள் உடலியல் தொடர்பான பிசியாலஜிக்கல் நேச்சர் ஆஃப் விமன் தொடர்பாக மாதவிலக்கு தொடர்பாக அந்த காரணத்திற்காக 10 வயதிற்கு மேற்பட்ட 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களை அனுமதிக்க மறுப்பது, இது கிட்டத்தட்ட தீண்டாமை அப்படின்னு அந்த தீர்ப்பில் குறிப்பிடுறாங்க. இது ரொம்ப மிக முக்கியமான தீர்ப்பாக நாங்கள் ஏன் கருதுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் முறையாக சாதி தீண்டாமைக்கு வெளியில பெண்களை பாகுபாடு செய்வதும் தீண்டாமை என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் சொல்றாங்க. இந்த கருத்தை பெண் நீதிபதி இந்து மல்கோத்ரா மறுக்கிறார். ஆனா அவரு 5 ஒருவராக இருக்கிறனால அந்த கருத்து சட்டமாக கருதப்பட மாட்டாது. இந்த 4 நீதிபதிகளுடைய கருத்து தான் சட்டமாக கருதப்பட முடியும். அடுத்து இந்த தீர்ப்புல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுகாரும் இருக்கிற பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள், இந்த நடைமுறைகள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடாக இருந்த உறுப்பு 13 படி அது செல்லாததாக ஆகிடும். நம்ம உதாரணமா மதுரையில் ஒரு இடத்துல சொல்றாங்க, நாங்க தீக்குழி இறங்குறது நாங்க உயர் சாதி ஆதிக்க சாதி மட்டும்தான் இறங்குவோம், மற்ற சாதியினர் பட்டியல் சாதியினரும் மற்ற சாதியினரும் இறங்கக்கூடாதுன்னு சொன்னா அது எங்களுடைய பழக்க வழக்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடானது. இல்ல, நாங்க வந்து ஜல்லிக்கட்டு ஊர்ல தொண்டு தொட்டி எப்படி நடத்துவோம்னா, குறிப்பிட்ட சாதி தான் நாங்க ஜல்லிக்கட்டு நடத்துவோம்னு சொன்னா அதுவும் முடியாது. ஏன்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது. ஒரு பழக்க வழக்கம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதாக இருந்தா அது செல்லத்தக்கது அல்ல என்ற ஒரு விஷயத்தையும் நீதிபதிகள் இந்த தீர்ப்புல குறிப்பிடுறாங்க. இந்த தீர்ப்புல சொல்லப்பட்ட விஷயங்கள் எதிராக நீதிபதி இந்து மல்கோத்ரா சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மத குழு, ஐயப்ப சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு மத குழு, அந்த கோயில்ல என்ன விதமான ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது அந்த கோயில் தான் முடிவெடுக்கணும். இட்ஸ் எ ரிலிஜியஸ் டினாமினேஷன்.
அதனால அங்க அந்த பெண்களை அனுமதிப்பது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றம் தலையிட முடியாது. இப்படி தலையிட்டால் என்ன பிரச்சனை வரும்னா, சிறுபான்மையினர் தொடர்பான மத சடங்குகள்லையும் நீதிமன்றங்கள் தலையிட வேண்டி வரும்னு சொல்றாங்க. இது ரெண்டு விஷயம். இதை தவிர அவங்க இன்னும் சொல்றாங்க, அது ரிலிஜியஸ் டினாமினேஷன் டெம்பிள்னு சொன்னது தவிர அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தீண்டாமைக்கு கீழே வராது என்று சொல்கிறாங்க இந்துக்கள் மற்ற. ஆனா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பில் பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டுமா வேண்டாதா என்று சொல்ல ஒரு கேள்வி வரும்போது, பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு, இது ஒரு காலத்துடைய தேவை என்று தான் கருதுறோம். சொல்லப்போனா இந்த தீர்ப்பு வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்து மதம் என்று சொல்லக்கூடிய மதத்துக்கு தான் இது நல்லது. ஏன்னா இந்து மதத்தில் உள்ள கோட்பாடுகள் எல்லாமே பிற மதங்கள்ல இருந்து கடன் வாங்கினது தான். பெண்களுக்கு சொத்துரிமை இந்து மதத்துல கிடையாது. ஸ்திரீ நா சுதந்திரி, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. பெண்கள் கோயில்களுக்குள்ள அனுமதிக்கப்படவில்லை, எந்த கோயில்களுக்குள்ளயும் அனுமதிக்கப்படலை. இந்த மாதிரியான அந்த கணவர்கள் இறந்த உடனே, கணவன் இறந்த உடனே பெண்கள் வந்து நெருப்புல குதிச்சு சாகிற பழக்கம் தமிழ்நாடு இந்தியா எல்லா இடத்துலையும் இருந்தது. சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதல் இருந்தது. கிழவன் சேர்ந்தது இறந்த போது அவருடைய 47 மனைவிகள் உடன்கட்டை ஏறினாங்க. திருப்பிள்ளானையில அதுக்கு மேல ஒரு கோயில் என்று கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நீங்க பயணம் செய்தாலும் தீப்பாய்ந்த அம்மன் கோயில்கள் இருக்கும். ஏன்னா கணவன் மீது ரொம்ப அதீத பற்றால கணவன் இறந்த உடனே அந்த அம்மா குதிச்சு இறந்து போயிடுவாங்க. அதனால அந்த பக்கம் ஃபுல்லா தீப்பாய்ஞ்ச அம்மன் இருக்கும். இப்போ என்னுடைய மகள் கேட்டா, ஏன் தீப்பாய்ந்த அப்பன் கோயில் ஒண்ணு கூட இல்லை? ஏன் யாருமே வந்து அப்பாக்கள் யாரும் பெண்கள் மனைவி மேல அவ்வளவு அக்கறை இல்லையான்னு கேட்டாங்க. அந்த மாதிரியாக இங்கிருந்த பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மத அங்கீகாரம் இருந்தது. வாஞ்சி சொன்ன மாதிரி குழந்தை திருமணம் சட்ட ரீதியாக இந்து சட்டத்திலே குழந்தை திருமணம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இந்து பத்திரிகையில 1921 இருந்து 1926 வரைக்கும் 8 வயசு குழந்தை திருமணத்துக்கு தேவை என்ற விளம்பரங்கள் வந்ததை குடியரசு பத்திரிகையில பெரியார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்ப இந்த காலகட்டத்தை நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான நிகழ்வை நம்ம வந்து குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. 1933 குருவாயூர் கோயில் நுழைவுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. கோயிலுக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி திவான் சி பி ராமசாமி ஐயர் சொல்லிட்டார். அவர் தான் பிரதம மந்திரியாக இருந்தார் திருவிதாங்கூர் அரசுல. 1936 நவம்பர் 12 தான் ஆலய நுழைவுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம், நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்த மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி ஆதரைசேஷன் ஆக்ட் வந்து தமிழ்நாட்டில் கோயில் நுழைவு அனுமதி வந்து 1947. ஆனா திருவிதாங்கூர்ல நடந்த ஆலய நுழைவு வந்து நவம்பர் 12 1936. அப்போ 1933 குருவாயூர் கோயில விடல. 1936 ட்ராங்கூர் டெம்பிள் என்ட்ரி ஆதரைசேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் உள்ள ஆலய நுழைவு சட்டம் இயற்றப்பட்டது. அது ஏன் என்று ஒரு கேள்வி வந்தது. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, இந்து மதம் வந்து ஒரு தாராளமய கொள்கையை கடைபிடிச்சு நம்ம மதத்துல நிறைய சீர்திருத்தங்கள் ஏற்படணும்ன்ற ஆசையில அப்படி கோயில்களுக்குள்ள அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துறார். டாக்டர் அம்பேத்கர் வந்து 1936 ஏன் திருவிதாங்கூர் கோயில்களுக்குள்ள நுழைய விட்டாங்க அப்படின்றத அவர் தன்னுடைய நூல் தொகுதி 16வது நூல் தொகுதியில அவர் ஒரு 4 வரிகளில் சொல்றார். 1936 நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை கருத்தில் கொண்டால் நான் இக்கேள்விக்கு பதிலளிக்க முடியும். அவர் 514வது பக்கத்துல இந்த அம்பேத்கர் நூல் தொகுதியில 16 சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த 1936 ஆம் ஆண்டில் இளவ சமுதாயத்தினரின் மாநாடு ஒன்று மலபாரில் நடைபெற்றது. அந்த இளவ சமுதாயத்தின் மாநாட்டில் 1935 நான் யுவராவில் சொன்ன மதமாற்ற பிரகடனம் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஈழவர்கள் என்பவர் மலபார் எங்கும் பரவியிருக்கும் தீண்டப்படாத சமூகத்தினர், அவர் நன்கு படுத்த சமூகத்தினர், பொருளாதார ரீதியாக வலுவான நிலையில் இருப்பவர்கள், அவர்கள் மிகப்பெரிய சமூகத்தில் இருப்பவர்கள். அவர்கள் மதமாற்றம் குறித்து பரிசீலனை செய்வதற்காக ஒரு மாநாடு நடத்தினர். 1936 கேரளாவில் 12% இருக்கிற ஈழவர் சமுதாயத்தினர், நாங்கள் கிறிஸ்தவர்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ போயிடுவோம் அப்படின்னு அச்சுறுத்தியதன் காரணமாகத்தான் 1936 நவம்பர் 12 திருவிதாங்கூர்ல ஆலய நுழைவு நடந்தது. இது தமிழ்நாட்டிலேயே இதே பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் இதை விட வலுவான பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் 1897 நீங்க 1897 சொல்லும்போது கேரளாவில் 1936 தான் ஆலய பிரவேசம் நடக்குது. 1897 ஒரு முக்கியமான ஆலய பிரவேசம் கமுதியில் நடக்குது. அந்த கமுதியில் 70 பேர் அங்குள்ள நாடார் சமூகத்தினர் நாங்கள் கோயிலுக்குள்ள நுழையிறோம்னு சொல்லி கமுதி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள 14 1897 14 அங்கே உள்ள நுழைகிறாங்க. உள்ள நுழைந்த காரணத்திற்காக அப்ப இருந்த பாஸ்கர சேதுபதி இவர் மேல ஒரு வழக்கு போடுறாங்க. இங்க நீங்க உள்ள போயிட்டீங்க, உள்ள போனதுனால ஆலயம் தீட்டுப்பட்டு விட்டது, தீட்டை கழிப்பதற்கு 2500 ரூபாய் அபராதம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த வழக்கு முதல்ல சார்பு நீதிமன்றத்தில் நடக்குது, அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் நடக்குது, அப்புறம் மன்னர் மன்றம் என்று சொல்லக்கூடிய பிரைவேட் கவுன்சிலில் நடக்குது. மூன்று நீதிமன்றங்களிலும் அந்த வழக்கு நாடாளுக்கு விரோதமாக வருகிறது. நீங்க கோயிலில் நுழைஞ்சது தப்பு, இது வந்து தீண்ட தகுவாத சமூகமாக இருந்ததுனால நீங்க கோயிலில் நுழைஞ்சது தப்பு, அதனால உங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கிறோம் என்று அந்த தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பு வந்த பிறகு அவங்க ஏற்கனவே இருந்த பத்திரகாளி அம்மன் கோயில மிகப்பெரிய கோயிலாக மாற்றினாங்க. அந்த பழைய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நுழைவது இல்லை இன்று வரையிலும். இது ஏன் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குன்னா, அந்த காலகட்டத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. 1939 நடந்த மீனாட்சி அம்மன் கோயில் மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. ஏன் மீனாட்சி அம்மன் கோயில் மிக முக்கியமான நிகழ்வா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க ஜூன் மாசம் 8 1939 மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள 6 பேர் நுழையிறாங்க. அந்த 6 பேர்ல இந்த நம்மளுடைய மந்திரியாக இருந்த தக்கன் அவர்களும் அப்புறம் சண்முக நாடாளுன்றவரும் உள்ளடங்கி ஒரு 6 பேர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. வைத்தியநாதையர் தலைமையில நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே அங்கிருந்த மீனாட்சி அம்மன் கோயில் பூசாரிகள், நாங்கள் இந்த கோயிலுக்கு பூஜை செய்ய மாட்டோம் என்று சொல்லி 9 ஆம் தேதி கோயிலை நடை சாத்தி பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் நிர்வாக அதிகாரியாக இருந்த RS நாயுடு என்று சொல்லக்கூடியவர் மஜிஸ்ட்ரேட்டை வச்சு, அவர் நடுவரை வச்சு கோயிலை திறந்து 10 ஆம் தேதி திறந்து அவர் பூஜை செய்ய அனுமதிக்கிறாரு. அந்த பட்டர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்ச்சங்க ரோட்டில் ஒரு சின்ன கோயில், முதல்ல காணப்பு முதலி தெருவில் மங்கள விலாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பங்களால கோயிலை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தமிழ்ச்சங்க ரோட்டில் அந்த கோயிலை வைத்து அதை பூஜை பண்ணுறாங்க 1945 வரைக்கும். அதன் பிறகுதான் இந்த டெம்பிள் என்ட்ரி ஆதரைசேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஆலய நுழைவு சட்டம் 1947 வருது. அந்த கோயில், அந்த கோட்டி மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தடை, அது இடிக்கப்படுது. இந்த முக்கிய நிகழ்வுகளை நம்ம வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து மதம் எப்போதும் இந்த மர்மலர்ச்சிக்கோ இல்லை தன்னை ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துகிற போக்கோ தயாராக இருந்ததில்லை. அது மக்கள்
மக்களுடைய இயக்கம் மூலமாக தான் சாத்தியமாக இருந்தது. மக்களுடைய இயக்கம் வரும்போது அந்த மதம் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த அடிப்படையில் மீனாட்சியம்மன் கோயில் நுழைவு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் கருத முடியும். ஏன்னா அன்றைக்கும் இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் இந்த பெண்கள் கோயில் சபரிமலை கோயிலுக்குள்ள நுழையணுமான்றும் போது என்ன கருத்துக்கள் எழுப்பப்படுதுன்னா, ஒன்று அப்படின்னா மற்ற மதத்திலையும் இதே மாதிரி கேள்வி வரும், போப் வந்து பெண் போப்பு ஏன் இல்லை, ஏன் இஸ்லாமியர்கள் மத்தியில் பெண் வந்து ஒரு பாகுபாடு இருக்கு என்று கேள்விகள் எழும்பும் என்று ஒரு அந்த தீர்ப்பில் ஒரு பகுதி சொல்லுது நீதிபதி இந்து மல்ஹோத்ரா. என்ன சொன்னாங்கன்னா, இதே கேள்விகள் நாளைக்கு சிறுபான்மை மதத்தை நோக்கியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மார்க்ஸ் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து முன்வாங்கி போனாதான் ஆறு மாதிரி அது நகர்ந்து கொண்டே செல்லணும், இல்லாட்டி ஆறு நின்றுச்சுன்னா என்ன ஆயிடும், அது சாக்கடையாக மாறிவிடும். அதனாலதான் சட்டம் மார்க்ஸ் ஆஃப் லா வந்து ஒரு சமூகத்துடைய வளர்ச்சிக்கு கட்டாயம் ஒன்று அவசியம். ஒரு டிக்ஷனரி பண்ணா கூட அதுல புதுசு புதுசா வார்த்தைகள் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப புதுசா இங்கிலீஷ் டிக்ஷனரினா அவங்க கூகுள் பண்ணிப்பாரு அப்படின்னா கூகுள்ன்ற ஒரு வார்த்தையா அந்த டிக்ஷனரியில சேர்த்துருவாங்க. இது இந்த எந்த ஒரு சமூகமும் வளர்ச்சி அடையாம இருந்து இருக்கிற சமூகத்துல புதுதான மாற்றங்களை அது ஏற்றுக்கொள்ள தயங்கும். அதனால புதுசான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குவது நிச்சயமாக மடமை அப்படின்ற ஒரு விஷயம். இது மற்ற இந்த சபரிமலை தீர்ப்பு நிச்சயமாக இன்னைக்கு அது மறு ஆய்வுக்கு உட்பட்டுக்கப்பட்டிருக்கு. சபரிமலை தீர்ப்பு ஏன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்ன்ற கேள்வி வருது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றா தெரியும், அமெரிக்கால ரேசிசம் இருந்தது, அமெரிக்கால மிகப்பெரிய அளவுக்கு அடிமைத்தனமும், அங்கு வந்து இன வெறியும் இருந்தது. ரேசிசம் என்று சொல்லக்கூடிய இன வெறி இருந்தது. 1954 வரைக்கும் அமெரிக்கால கருப்பின குழந்தைகள், கருப்பினம்னு சொல்றது எல்லாமே நம்ம இந்தியாவில தான் நம்ம உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, அமெரிக்கா போயாச்சுன்னா அங்க வந்து அந்த ஆங்கிலோ சாக்சன் இனத்தை தவிர மித்ததெல்லாம் கருப்பினம் தான், மஞ்சள் இனம், ஜப்பானிய மஞ்சள் இனமாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்க கருப்பினமாக இருந்தாலும் சரி, இந்திய கலப்பினமா இருந்தாலும் சரி, எல்லாமே அமெரிக்கால கருப்பினம் தான். அங்கு கருப்பினத்தவருக்கும் வெள்ளை இனத்தவருக்கும் தனித்தனி பொது பள்ளிகள், பப்ளிக் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அரசுடைய உதவியில இயங்குகிற எல்லா பள்ளிகளும் அங்கு தனித்தனி பள்ளிகள் தான். ஸ்கூல் செக்ரிகேஷன், பள்ளி பாகுபாடு இல்லை பள்ளி வேறுபாடு. இந்த பள்ளி பாகுபாடு வந்து 1954 பிரவுன் வர்சஸ் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கில் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிற வரைக்கும் இந்த இனவேறுபாடு சட்டப்படி சரியின்னு கருதப்பட்டது. 1954 இந்த இனவேறுபாடு தப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பளிக்கப்பட்ட உடனே அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்திடலாம். அவங்க 1957 தான் அரக்கான்சாஸ் என்று சொல்லக்கூடிய மாகாணத்துல அங்கு நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லும் போது கருப்பினத்தவரையும் வெள்ளை இனத்தவரையும் ஒரே ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக இராணுவம் கொண்டு வரப்பட்டது, விமானப்படை கொண்டு வரப்பட்டது. 1963 அங்குள்ள தெற்கு மாகாணம் அலபாமால இதே மாதிரி அந்த குழந்தைகளை நான் உள்ள அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய கவர்னர் ஜார்ஜ் வாலஸ் சொன்னபோது ஜான் எஃப் கென்னடி வந்து அப்போ ஜனாதிபதியா இருக்காரு, அவர் சொல்றாரு இது அவரை கைது பண்ணிருங்க, அவர்கள் வந்து கருப்பினத்தவரையும் வெள்ளை இனத்தவரையும் உள்ள அனுமதிக்கலன்னா அவர்களை கைது செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை நிறைவேற்றணும்னா அது இட்ஸ்டாவ பொலிட்டிக்கல் வில், ஒரு அரசியல் உறுதி வேணும். இங்கே மக்களை நீ எரிக்கப்படுறவன், நீ புதைக்கப்படுறவன், நீ கலப்பு பார்த்து கும்பிடுறவன், நீ மேக்கப் பார்த்து கும்பிடுறவன், உன்னை பொறுத்தவரையிலும் உன்னுடைய மத கலாச்சாரங்கள் வேறு என்னுடைய கலாச்சாரங்கள் வேறு என்று சொல்லி மக்களை பிரித்து
அதன் மூலம் ஆட்சிக்கு இருக்கும் இன்றைய மத்திய அரசு இருக்கிற வரைக்கும் அந்த அரசியல் உறுதி இருக்காது. மக்களுக்கு தான் அந்த உறுதி வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.